தொல்லை தரும் முதலாளியிடம் வேலை செய்வது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான அனுபவமாக இருக்கும். இது நம்மில் பெரும்பாலானோர் அனுபவித்த ஒரு கசப்பான நிகழ்வாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மலேசிய பெண் ஊழியர் ஒருவர் அதுபோன்ற முதலாளியுடன் அவர் சந்தித்த சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது. வேலைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட அதே நாளில் ராஜினாமா செய்யும் அளவுக்கு முதலாளி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். ஏட் என்ற அந்த பெண் ஊழியர் ட்விட்டரில் அடையாளம் தெரியாதவர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது இதனை விளக்கி கூறியுள்ளார். அதாவது, தன் மேலாளர் சத்தம் போட்டதாகவும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் மேலாளரின் கார் டயர் பழுதடைந்ததால் தன்னை அழைத்துச் செல்லும்படி பெண்ணிடம் அவர் கூறினார். அவர் வீட்டுக்கு வழி தெரியாத காரணத்தால் அவரை அழைப்பதில் தாமதமாகிவிட்டது என்றும் அதற்கு அவர் என்னை முட்டாள் என்றும் தகாத வார்த்தையால் திட்டி சத்தம் போட்டதாகவும் அவர் கூறினார். இதனை அடுத்து அடுத்த நாளே அவர் ராஜினாமா செய்ததாகவும் கூறியுள்ளார். இதனால் அந்த மேலாளர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதை பற்றி ஊழியர் கவலைப்படாமல் வேறு வேலைக்கு சென்றதாகவும் கூறியுள்ளார்.